வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம கொல்லிமலை சீரீஸில் லாஸ்ட் விலாக் ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி கொல்லிமலை போய் ஃபஸ்ட் டே என்ன பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். பார்ட் 2 எங்கெங்கெல்லாம் போயிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் வந்த வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் நம்ம ஃபால்ஸ் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறமா கோவிலில் அர்ப்பலீஸ்வரர் கோவில், எட்டுகை அம்மன் கோவில் போயிருந்தோம். இதை தவிர்த்து அங்கே பழங்குடியினர் சந்தையில் போய் நல்லா ஷாப்பிங் பண்ணேன். பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குது. மாசாணி ஃபால்ஸ், பெரியண்ணன் கோவிலுக்கு நாங்கள் போகலை. ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. 1200 ஸ்டெப்ஸ் நீங்கள் இறங்கணும், ஏறணும். பழங்குடியினர் சந்தையில் ஒரு சைடு உங்களுக்கு ஃப்ரூட்ஸும், ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் அண்ட் க்ராசரிஸ் கடைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ரெண்டு ரூட் இருக்குது சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு. ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ரூட், இன்னொன்று ஹேர்பின் பெண்ட் இல்லாத ரூட். ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ரூட் எடுத்திங்கன்னா 70 ஹேர்பின் பெண்டை நீங்கள் ஏறி இறங்கணும். ரெண்டு ரூட் பற்றியுமே நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 70 ஹேர்பின் பெண்டை தாண்டி வர்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. வியூவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா சேஃபாக சீட் பெல்ட் போட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன யூனிக்காக நல்லாயிருக்கும்னு தோணிச்சோ நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே ஃபேமஸ். சீசன் டைமில் போனீங்கன்னா நிறைய பலாப்பழம் கிடைக்கும். பட் நான் போன டைமில் கொஞ்சம் தான் பலாப்பழம் இருந்தது. பட் குட்டி குட்டி பலாக்கா நிறைய பேர் ரோட்டில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எட்டுகை அம்மன் கோவிலேருந்து இந்த பலாக்கா வாங்கிட்டு வந்தேன். வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது முடவத்தாங்கிழங்கு, வெஜ் கோட்ஸ் லெக்குன்னு கூட சொல்லலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. 4000 வியாதிகளுக்கு அது மருந்தாக கூட யூஸ் பண்ணுறாங்க. அதில் நான் சூப் ரெசிபி ட்ரை பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூப் ரொம்ப ஃபேமஸ். அதோட ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் ரொம்ப சீக்கிரமே வரும். இதை தவிர்த்து நிறைய அத்திப்பழம் கிடச்சிது, அதுவுமே நான் வாங்கிட்டு வந்தேன். அத்திப்பழம் வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ட்ரை பண்ணேன். அதோட ரெசிபியும் 1 or 2 டேஸில் நம்ம சேனலில் வந்துடும். இதை தவிர்த்து பழங்களில் பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ், சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் பச்சை மிளகு நம்ம ஊர்கா போட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வாழைப்பழம் இருக்கும். இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மிளகா, மிளகாய் சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே, அது நிஜமாகவே உண்மை தான். சின்ன மிளகாய் செம்ம காரமாக இருந்தது. இந்த இலை பார்த்திங்கன்னா பேய் விரட்டி இலை. இதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். பொதுவாக ஹில் ஸ்டேஷன் போனாலே ரொம்ப ஃபேமஸானது ஸ்பைசஸ் தேன் தாங்க. தேனுமே நான் ஒரு 200-250 ml பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் ரிவ்யூ படித்ததில் தோரம்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த முளையோட சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த 3 இன்ஸ்டன்ட் சாம்பிராணி டப்பா 100 ரூபாய்க்குன்னு விற்றுட்டு இருந்தாங்க. 3 ஃப்ளேவருமே வாங்கிட்டு வந்தேன். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உளுத்தம்பருப்பு பொறுத்த வரைக்கும் உபரி சூப்பராக இருக்குது. சுருள் பட்டை, குச்சி பட்டை ரெண்டுமே நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நான் பட்டையை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணல. முந்திரி பருப்பு ஒரு 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா முழு முந்திரியாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக் பீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் நம்ம சூப் பண்ணலாம், சுண்டல் பண்ணலாம், கிரேவியும் பண்ணலாம். உங்களுக்கு அங்கே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ரேண்டமாக பிக் பண்ணி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல முழுசாக இருக்கிற பொட்டுக்கடலை சாப்பிட்டு பார்த்ததில் செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. சூப்பர் குவாலிட்டி. ஒயிட் சன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இல்லை, எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்தது. அப்புறம் பெரிய சோயா, சின்ன சோயா இருந்தது. நான் சின்ன சோயா வாங்கிட்டு வந்தேன். அண்ணாச்சி முக்கு, அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் கசகசா. கொல்லிமலை பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகுக்கு ரொம்பவே ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் மிளகு மரம் இருக்கும். அதனால் நான் மிளகுமே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கேயே மிளகு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. புளி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ எதெல்லாம் லோக்கலாக விளையுதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ புளி பல்காக வாங்குறீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப், கல்லுப்பு லேயர் லேயராக போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளியில் பூச்சி புழு எதுவும் வராது. கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம். ஜீரகம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக இருந்தது, நல்லா வாசனையாகவும் இருந்தது. இதை தவிர்த்து நான் சிகப்பரிசி 1/2 கிலோவும் கருப்பரிசி 1 கிலோவும் வாங்கினேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸுமே அங்கே இருந்தது. பட் என்கிட்ட ஆல்ரெடி மில்லட்ஸ் இருந்ததுனால நான் வாங்காமல் வந்துட்டேன். மில்லட்ஸுமே அங்கே ரொம்ப ஃபேமஸ், லோக்கலாக விளையுது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. சோம்பு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த சாமான்லாம் அலக்கட்டையாகவும் வாங்கலாம், இல்லைனா எல்லாத்தையும் குரூப் சேர்த்து ஒன்றா வச்சுருக்காங்க, அந்த பேக்கேஜாகவும் வாங்கலாம். உலர்ந்த திராட்சை கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. நிஜமாலே சக்கர தண்ணி போட்ட மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் போய் வாங்குற மாதிரி ஏலக்காவுமே ஒரு பேக்கெட் எடுத்து போட்டாச்சு. கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா, நார்மல் கொய்யான்னு 2 வகையான கொய்யா இருந்தது. அதுக்கப்புறமா வெள்ளை கலர் சௌச்சவ், இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இலை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எட்டுக்கை அம்மன் கோவிலில் இந்த இலை பண்டிலாக 10 ரூபீஸ்னு கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு விளக்கு ஏற்றலாம் போல இருக்குது, அவ்வளோ இலை அதில் இருக்குது. பச்சை இலை ஏற்றினா உங்களுக்கு விளக்கு எரியுமா? ஆனால் இந்த இலை எரியுங்க. இந்த இலையோட பேர் பேய் விரட்டி, இல்லைனா பேய் மிரட்டுன்னு கூட சொல்லுவாங்க, குபேர லக்ஷ்மி திரின்னு கூட சொல்கிறாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பச்சை இலையை அப்படியே எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு உங்கள் விளக்கில் வச்சு நீங்கள் ஏற்றி பாருங்கள். அந்த எண்ணெய் காலியாகிற வரைக்கும் சூப்பராக எரியுது. ஆக்சுவலி எனக்கு இந்த இலையை பற்றி பெருசாக தெரியாது, வாங்கும் போது எப்படி பச்சை இலை எரியுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் தான் வாங்கினேன். ஆனால் வாங்கிட்டு வந்து ஏற்றி பார்த்தேங்க, சூப்பராக எரிஞ்சுது. கடைசி ட்ராப் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் இந்த இலை நல்லா எரியுது. ஏற்றுனா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க, ப்ளஸ் நிறைய டிசீசஸ்க்கும் இது கியூராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ தாங்க என்னோடய கொல்லிமலை ஷாப்பிங் வ்ளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.